வெல்கம் டு என்எஃப்சி சேனல். இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பஃபர் ஃபிஷ். பஃபர் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஃபிஷ்ஷு, ஒரு நல்ல ஸ்கூலிங் நேச்சரோடு இருக்கும். இந்த ஃபிஷஸ் பார்த்திங்கன்னா நீந்துறது வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். பட் இந்த ஃபிஷஸ் வந்து பார்த்திங்கன்னா டிராஃப்ட் இருக்குது, டிராஃப்ட் பஃபர் இருக்குது, மெரைன் பஃபர் இருக்குது, ரெண்டு வகை இருக்குது. இந்த டிராஃப்ட் பஃபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிராஃப்ட் பஃபர் பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக டேங்கில் மெயின்டைன் பண்ணலாம். இதுக்கு வந்து ஃபீடிங் பார்த்திங்கன்னா லைஃப் ஃபுட் மட்டும்தான். அதுலேயும் நீங்கள் வந்து ஸ்னெயில்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் டேங்க்கில் வந்து இது ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணும். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்னெயில்ஸ் எவ்வளோ கீழே ஓடு ஓடாக கிடக்குதுன்னு. இந்த ஸ்னெயில்ஸ் எல்லாம் ஓட்டை உடச்சி சாப்பிடக்கூடியது. இது வந்து பல்லு பார்த்திங்கன்னா எலி பல் மாதிரி இருக்கும், அதாவது எலி இருக்குல்ல அது மாதிரி பல் வந்து ரெண்டு பல் வந்து நல்லா நீட்டிகிட்ருக்கும் ஷார்ப்பாக. அதை வச்சு இது ஓடெல்லாம் க்ரஷ் பண்ணிடும். அப்புறம் இதுக்கு வந்து இதில் ரொம்ப பிடிச்சது வந்து ஸ்ட்ரிம்ஸ், அதாவது இறால் வந்து இதெல்லாம் கொடுக்கலாம். அதாவது இறாலோடைய அதாவது கறி வந்து கொடுத்தோம்னா இது நல்லா சாப்பிடும். இந்த ஃபிஷஸ் வந்து லைஃப் ஃபுட் மட்டும்தான் அதிகமாக எடுக்கும், அதாவது பெல்லட்ஸு ஃப்ளேக்ஸ் எல்லாமே எடுக்க அது அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டாது. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா மெரைன் ஃபிஷ்ஷெலாம் இருக்குது. மெரைன் ஃபிஷ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், அப்புறம் ரொம்ப அதிகமாக பஃபும் ஆகும். அதை வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதிகம், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த ஃபிஷஸ் டிராஃப்ட் பஃபை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கேரளா பேஸ்டு, இதோட நேட்டிவ் வந்து கேரளா தான். அங்கேருந்து இப்போ இம்போர்ட் ஆகி நிறைய இடத்துல இப்போ வந்து இங்கேயே ப்ரீட் பண்ணுறாங்க. பட் இந்த பஃபர் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், அதாவது சொன்னால ரொம்ப அழகாக இருக்கும். இதோட ஸ்கூலிங் நேச்சர் பார்த்திங்கன்னா மற்ற ஃபிஷஸோடைய விடலாம். பட் என்னென்னா இது வந்து நிப்பிங் பண்ணும் அப்பப்போ, அதாவது பஃபர் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா நிப்பிங் பண்ணி எல்லா மீனையும் வாலெல்லாம் கடிச்சு வச்சிடும். அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இது அதாவது டிராஃப்ட் பஃபர்னால் ரொம்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி பெரிய பஃபர்னால் கொஞ்சம் கஷ்டம்தான். அதாவது மரைன் பஃபர்லாம் டிராஃப்ட் பஃபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனக்கு ரொம்ப சின்னதாக தான் வளரும், அதாவது என்ன சொல்கிறது 1 inch தான் வளரும். அதுக்குள்ளே வளர்கிறதுனால அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது, அது வந்து எதையும் நிப்பிங் பண்ணாது. அது வந்து சின்னதாக இருக்கிறதுனால அந்த மீன் வந்து மற்ற ஃபிஷ் இதோட நார்மலான ஃபிஷஸோடு விட்டிங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருக்கும். பட் வந்து ஸ்லோ மூவிங் ஃபிஷஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும், ஏன்னா ஸ்லோ மூவிங் ஃபிஷஸ்லாம் பஃபர் வந்து கடிக்கும். ஒரு பஃபர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி மீன் விடுங்க. பஃபர் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஃபிஷஸோட மற்ற ஃபிஷ்ஷோட மிங்கிள் ஆகும், பட் இருந்தாலும் அது கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, இப்போ வந்து இதோடைய மேல் ஜென்டர் ஐடென்டிஃபிகேஷன், பஃபர் வந்து மேல் ஜென்டர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண தேவையில்ல, அது வந்து ஜென்டரை மாற்றிக்கும். எப்படின்னா ஒரு டேங்கில் ஒரு மேல் இருந்தால் அதோட மேலே வந்து ஒரு ஆசிட் ஃபார்ம் ஆகும், அந்த ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா மற்றதெல்லாம் மேல் ஆகாமல் ஃபீமேல் ஆக்கிரும். அதான் இதோடைய இது. சப்போஸ் ரெண்டு மேல் இருந்ததுன்னா உங்கள் டேங்கில் அந்த பஃபருக்குள்ளே சண்டை வரும் பஃபரு, ரெண்டு பஃபரும் அடிச்சுக்கும், அப்போ வந்து அந்த பஃபரை பிரித்து போடுற மாதிரி இருக்கும். இதுதான் சொன்ன இப்போ இது அக்வாரியம், அதாவது என்ன மரைன் அக்வாரியம் பஃபரு. இது ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த பஃபர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மல்டி கலரில் இருக்குது இந்த பஃபரு மரைன் அக்வாரியம். பட் என்னது நம்ம நார்மல் வந்து நேட்டிவ் அக்வாரியம் பஃபர்லாம் பார்த்திங்கன்னா பச்சை கலர் மட்டும்தான், பச்சை வித் டாட்டோட இருக்கும் பிளாக் டாட்ஸோடு. அப்புறம் இப்போ ஒரு சில பஃபர்ஸ்லாம் கொஞ்சம் வெரைட்டிஸ் வருதுன்னு தான் நினைக்கிறேன், அதை கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க என்ன இருக்குதுன்னு. அப்புறமேட்டு உங்கள் பஃபர் வந்து பார்த்திங்கன்னா லோ காஸ்ட்டில் தான் இருக்கும் மேக்ஸிமம், அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு பிகினர் ஃபிஷ்ஷு, அவ்வளோ சீக்கிரத்தில் சாகாது. இது வந்து வெளில தண்ணி விட்டு வெளில எடுத்தாலும் ஸ்ட்ரெஸ் அதிகமானாலும் பஃப் ஆகும், கொஞ்சம் நல்லா பெருசாகிடும் உடம்பு, அது செத்த மாதிரி கூட நடிக்கும். அதுக்காக நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க, அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் சாகாது. இந்த பஃபர் ஃபிஷ்ஷோட லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா ஒரு 4 years வரைக்கும் நல்லா இருக்கும். 4 years வரைக்கும் நல்லா அதாவது எந்த ஒரு டிசீஸும் வராது அவ்வளோ சீக்கிரத்தில். இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும், 4 years வரைக்கும் நல்ல ஜம்முன்னு இருக்கும். இந்த ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் தாராளமாக பிகினர்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் நீங்கள் இது செத்த மாதிரி ஆக்ட் பண்ணுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இது தூக்கி போடக்கூடாது, கொஞ்ச நேரத்தில் அதை நீந்த ஆரம்பிச்சிடும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ஏன் இந்த மாதிரி செத்த மாதிரி நடிக்குதுன்னா அதோட ப்ரொடக்டர் வந்து அது வந்து சாப்பிட்ருவோம் அப்படின்றதுக்காக நடிக்கும். இதுதான் சொன்ன புது வெரைட்டிஸ். வந்து இந்த பிக்சர்ஸ் எல்லாம் கிடச்சிது, பட் இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்கள் நியர்பை ஷாப்பில் என்னென்ன வெரைட்டிஸ் கிடைக்குது. இந்த மாதிரி தான் பஃப் ஆகும், பஃப் ஆச்சுன்னா கொஞ்சம் பெருசாயிரும். இது வந்து 1 inch பஃப்பு. இந்த பஃப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசான ஏரை வந்து வெளில உள்வாங்கி பெருசாயிரும்.
அதாவது இந்த பஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஃபர் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு வெளில வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது, அது ஒரு சில சாகாது. பட் இருந்தாலும் ரொம்ப நேரத்துக்கு வெளில அடிக்கடி கையில் எடுத்து எடுத்து பஃப் பண்ணி விளையாடக்கூடாது, அது வந்து சீக்கிரமாக சாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எப்பயாவது ஒரு தடவை பஃப் பண்ணிங்களா, அதாவது இது க்ளீன் பண்ணும்போது பஃப் பண்ணிங்களா அதோடு விட்டுருணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பஃப் பண்ணக்கூடாது. இதை வந்து இப்போ அது மாதிரி பெருசாகிடுச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். அதான் சொன்னால பஃப் ஆகிறதுக்கு வந்து ரீசன் என்னென்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறது, அது அதனால தான் மட்டும்தான் பஃப் ஆகும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்னெயில்ஸை எப்படி வந்து சாப்பிடுதுன்னு பாருங்கள், இந்த ஸ்னெயிலை வந்து அது எப்படி ஹண்ட் பண்ணி சாப்பிடுதுன்னு பாருங்கள். உங்கள் டேங்க்கில் வந்து ஸ்னெயில்ஸ் ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த ஒரே ஒரு பஃபர் ஃபிஷ் விடுங்க, அந்த ஸ்னெயில் கூட்டத்தையே காலி பண்ணிடும். அதாவது இந்த பஃபர் ஃபிஷோட ஸ்பெஷாலிட்டி, இந்த பஃபர் ஃபிஷுக்கு வந்து ஸ்னெயில்ஸ் விடலாம், ஷ்ரிம்ப் கொடுக்கலாம், அப்புறம் பிளட் வார்ம்ஸ்லாம் கொடுக்கலாம், அதெல்லாம் நல்லா எடுக்கும். இந்த பஃபர் ஃபிஷுக்கு வந்து கொஞ்சம் ஹைடிங் ஸ்பாட் வச்சுக்கோங்க, அப்பப்போ கொஞ்சம் கூலிங் நேச்சர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. அப்புறம் சொல்லிட்டேன் ப்ரீடிங் பற்றி எனக்கு எதுவும் சரியாக தெரில, பட் இருந்தாலும் உங்களுக்கு அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன், நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். இதில் வந்து இந்த ஓடை வந்து எப்படி கடித்து சாப்பிடுதுன்னு பாருங்கள். இது மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபிகேஷன் சொல்லிட்டேன் கரெக்டாக. சப்போஸ் மேல் வந்து அதாவது ஃபீமேல் வந்து கொஞ்சம் நல்லா குண்டாக இருக்கும், நார்மலாக பார்க்கும்போது பஃப் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபீமேல் கொஞ்சம் குண்டாக இருக்கும், மேல் வந்து கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கும். அதுதான் மேஜரான இது. அப்படி இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவே ஜென்ரை மாற்றிக்கும். அதனால் நீங்கள் எதை வேணால் வாங்கிட்டு வாங்க. பட் வந்து டிராஃப்ட் பஃபர் வந்து சூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு 4-5 சூஸ் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். பட்டு நீங்கள் மெரைன் அக்வேரியம் பஃபர்லாம் சூஸ் பண்ணாதீங்க, அது கொஞ்சம் கஷ்டம் மெயின்டெனன்ஸ்லாம். அது கொஞ்சம் நல்ல டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை பற்றின இந்த பஃபர் ஃபிஷ் பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபுல் டீட்டெயில்ஸு. நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கலாம், எத்தனை இன்ச்சு வளருது அதுலேருந்து எல்லாமே கொடுத்துருக்குறேன், அதில் போய் பாருங்கள். இதை என்னென்ன உங்கள் கொஸ்டின்ஸ் என்னென்னன்றதுக்கும் அதுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் காமனான கொஸ்டின் என்னென்ன கேட்பீங்கன்றதுக்கு ஆன்சர் நான் அதிலே கொடுத்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த வார்ம்ஸ் வந்து போட்டதும் அந்த பஃபர் ஃபிஷ் பார்த்துட்டு வந்து உடனே சாப்பிடும். அந்த பஃபர் ஃபிஷ்க்கு வந்து லைவாக போட்டால் ரொம்ப பிடிக்கும், அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. டெய்லிக்கும் லைவாக போட முடியுமா அப்படின்றத பார்த்துக்கிட்டு நீங்கள் பஃபர் ஃபிஷ் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த பஃபர் ஃபிஷ்ஷுக்கு வந்து லைவாக கொடுத்தா தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் நீங்கள் லைவாக கொடுக்கணும். அதை மட்டும் நீங்கள் நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. பஃபர் ஃபிஷ்ஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைஸ்லாம் கொடுக்கலாம், அதாவது கப்பி ஃப்ரைஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன அது வாய்க்குள்ளே போகிற அளவுக்கு ஃப்ரைஸ்லாம் கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஓகே தான், அது நல்லா இருக்கும், இது க்ரோத் இருக்கும். அப்புறம் இது வந்து பஃபர் ஃபிஷ் வந்து பிளான்டேஷன் டேங்க் தான் ரொம்ப விரும்பும், ஏன்னா பிளான்டேஷன் டேங்கில் வந்து ஹைடாகவும் அப்பப்போ சுற்றிக்கிட்டு இருக்கும். அதனால் அது பிளான்டேஷன் டேங்க்கு முக்கால்வாசி நேச்சுரல் பிளான்ட்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பஃபர் ஃபிஷ் வந்து நேச்சுரல் பிளான்ட்ஸ்னால் ரொம்ப ரொம்ப இஷ்டம், அது மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஏரேஷன் வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபில்ட்ரு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், நல்லா அதோடைய பூப்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா அது வந்து லைஃப் ஃபுட் சாப்பிடுது, தண்ணியை சீக்கிரமாக க்ளவுட் ஆக்கிரும், இது இல்லைன்னா அதுலேருந்து ஒரு பூச்சி உருவாக ஆரம்பிச்சிடும், அதுவே உங்கள் ஃபிஷ்க்கு வந்து அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இது கொஞ்சம் நல்ல இது கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கிரேவல்ஸ்லாம் நீங்கள் வந்து ஸ்டோன்ஸ் கொடுக்கலாம், இல்லை இந்த மாதிரி சாண்டு பிளாக் சாண்டு இந்த மாதிரி அக்வேரியம் சாண்டுலாம் கொடுக்கலாம், நல்லா சூட் ஆகும் இந்த பஃபர் ஃபிஷ்ஷுக்கு. அப்புறம் மேதும் இது போல் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது மீனை பற்றி நீங்கள் நான் சொல்லணுன்னாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லலாம், கண்டிப்பாக உங்களுடைய எந்த ஒரு இது வந்தாலும் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக. நீங்கள் ஏதாவது ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த ஃபிஷ் பதிவு சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் நான் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மேலே இதை போல் அப்டேட்டட் வீடியோஸ் வந்து நான் போடுறேன். அப்போது இந்த பாருங்கள் இந்த பஃபர் ஃபிஷ் வந்து அது ஹண்ட் பண்ணுவோம், பிச்சு 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 சாப்பிடும். அது கூட பார்த்திங்கன்னா கபி ஃபிஷ் தான் இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும் கபி ஃபிஷ் இந்த சைடில் வர்றது தெரியும். இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து எல்லா ஃபிஷ்ஷஸோடு மிங்கிள் பண்ணி விடலாம், பட் இருந்தாலும் ஸ்லோமிங் ஃபிஷ் தான் அவாய்ட் பண்ணிக்கணும், ஏன்னா பஃபர் ஃபிஷ் வந்து அந்த ஃபிஷ்ஷை கொல்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து கடிச்சிக்கிட்டே இருக்குமா, அது வாழைலாம் பிடிச்சி கடிச்சிச்சின்னா அந்த மீனால் நீந்த முடியாது, அப்படி இறக்கணும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலும் இது போல் நிறைய அப்டேட்டட் வீடியோஸ் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் வாட்சிங். இந்த சேனல் ஐக்கான் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.